வணக்கம். வெற்றி பயணங்கள் தொடர்கதை. நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த எபிசோடின் சுருக்கம். அது உங்களோட காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல போட்டி போட்டானுங்கல்ல, நீயா? உன்ன அப்புறம் கவனிச்சுக்க. இன்று சரி, எதுவா இருந்தாலும் சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். அம்மாட்ட கேட்டு அதை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என் லைஃப் வீணா போனதே போதும், நீ வேற அதுல போய் மாட்டிக்காதப்பா. Excuse me, sister. சொல்லுங்க சார். சிஸ்டர், சாலினிய பார்க்கலாமா? சார், அவங்க இன்னும் மயக்கத்திலே தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் டிஸ்டர்ப் பண்ணாத மானிட்டர் வழியாக பாருங்க, ஓகேவா? தேங்க்யூ சிஸ்டர். சாலினி, நான் உன்னை இந்த நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. வீட்டில் ஏதாவது கஷ்டம்னா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத கஷ்டம்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஆனா இப்போ அம்மாவும் இப்படி, நீயும் இப்படி இருக்கீ சாலினி. இப்போ என் கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்க யாரும் இல்லாம தனியால நிக்கிறேனே சாலினி. என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் இருந்ததே இல்லை. ஆனா இப்போ உனக்கு ஒண்ணுன்னே என்னால் அதை தாங்கிக்கவே முடியல சாலினி. ஆனா ஒண்ணு சாலினி, ஒன்னு இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்கள நான் சும்மா விட மாட்டேன். என்ன ஏதாவது பண்ணியிருந்தா கூட பொறுமையா போயிருப்பேன். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒன்ன தொட்டுட்டாங்க. இந்த விஜய் கிட்ட ஏண்டா மோதனன்ற அளவுக்கு மரண வேதனைய காட்டுவேன். உனக்கு ஒண்ணு இல்லை சாமி, நீ என்னை விட்டுட்டு போயிடாத சாமி. நீ இல்லாம என் வாழ்க்கையே இல்லை. சீக்கிரம் எழுந்துடா சாமி. விஜய், சார், சார். என்னாச்சு சிஸ்டர், ஏன் இவ்வளவு வேகமா வரீங்க? உங்களுடைய பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவா? கொஞ்சம் எமர்ஜென்சி, கூட வாங்க. இது எப்படி நடந்திருக்கும்? யார் பணம் கட்டியிருப்பா? நம்ம கூட சேர்மன் எலெக்ஷன்ல போட்டி போட்டவங்கல்ல யாரா இருக்கும்? என்னாச்சுன்ன, ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நேற்று பிளட் கொடுத்ததுல கொஞ்சம் டயர்டா இருக்கு. பாத்துக்கலாம்.
நம்ம ஏன் ஒவ்வொரு விழுதுகளா விட்டுட்டு இருக்கணும்? ஆலமரத்தையே அடியோட அறுத்துட்டா. ஹலோ, யாரா நீங்க? எங்க அண்ணன் கிட்ட படிச்சுக்கிறேன். ஓடுங்கடா அவனை. நீ இருமா, நான் பாத்துக்கிறேன். அங்க பாரு, உன்னோட லெப்ட் சைடுல பாரு. அண்ணா ரைட் சைடு. முதல்ல அந்த பொண்ணை போடுங்களா. ஐயோ அண்ணே, இப்படி பண்ணிட்டா என்ன காப்பாத்த போய் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. அண்ணா பிளீஸ், என்ன பாருங்க. அதான் விழுந்துட்டா, ஓட்டு தள்ளு விட முதல. பிடிக்க தெரியாதவளா அடியாளா. அவங்கள தொடணும்னா மொத என்ன தாண்டணும். அடுத்த பகுதிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இதயத்தாளும் இணையத்தாளும் 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 தொடரட்டும் தொடரட்டும். திக் விஜயம், புகழ் பரவட்டும். எத்திசை 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 எத்திசை.